வீடியோவை கிளிக் பண்ணி இவ்வளோ வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ நம்ம லைவாக ஒரு வார அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறோம். ஸோ அது இந்த ஓகே நான் டவுன் லெவலில் இருக்கேன், டவுன் லெவலில் இருந்துட்டு டவல் டுவெல் அடிக்க போகிறேன் கைஸ். இதான் அந்த பேஸ் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 300 சப்ஸ்கிரைப் பண்ணணும். 1000 சப்ஸ்கிரைப் வச்சு முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த பக்கமாக தான் நான் என்னுடைய கில் ஸ்குவாடை கொண்டு போகலான்ட்டுருக்கேன். ஸோ இதான் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம டவுனால் ஈஸியாக அடிச்சுலாம். இந்த இந்த இடத்துல ஃபனலிங் பண்ணிட்டு இந்த இடத்துலையும் ஃபனலிங் பண்ணலான்ட்டுருக்கேன். அதாவது ஃபனலிங் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து டவுனாலையும் டவுனால் அடிச்சலாம். ஏன்னா கில் ஸ்குவாடை தான் கூப்பிட்டு போக போகிறோம். இந்த அட்டாக் தான் ஒரு பலூன், 5 ரிசார்ட், 3 பெக்கா, 1 கோலம், 10 பவுலர், 2 ஐஸ் கோலம், 1 எலக்ட்ரோ ட்ராகன், 1 பேபி ட்ராகன், 3 ரேஜ், 1 ஜம்ப், அப்புறமா ஒரு ஃப்ரீஸ் இருக்குது. கைஸ் வாங்க அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுவோம். கைஸ் ஃபஸ்ட்டு எலக்ட்ரோ ட்ராகன் இந்த பக்கமாக விட்டு ஃபனலிங் பண்ணுறேன். ஒரு பலூன், ஏன்னா பேபி ட்ராகன் வந்து ஒரே ஒரு கருப்பு பாம், அதாவது ஏர் மைனுக்கே இறந்து போயிடும். அதுக்காக தான் அங்கே ஒரு பலூனை விட்டு டெஸ்ட் பண்ணது. இனிமேல் பேபி ட்ராகன் அது கொடுத்த வேலையை முடிச்சிச்சு, எலக்ட்ரோ ட்ராகன் அதிகமாகவே முடிச்சிச்சு. ஓகே இப்போ நம்ம அந்த கேனன் எடுத்ததும் நம்ம கில் ஸ்குவாடை இது பண்ணிடலாம். ஓகே 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 சூப்பர். ஓகே நம்ம அந்த சப்போஸ் அந்த இதையும் எடுத்துருவோம், ஏன்னா கோல்டு சொல்லிச்சு. இல்லைன்னா நம்மளுடைய கில் ஸ்குவாட் வந்து வெளியே பக்கமாக போயிடும். ஓகே ஒரு கோலத்தையும் 2 ஐஸ் கோலத்தையும் விட்டுருவோம். நான் கோலத்தை தான் ஃபஸ்ட்டு விடணும். ஐஸ் கோலம் கொஞ்சம் நேரம் இருந்தால் தான் நமக்கு சேஃப்டி. ஸோ அதுக்காக தான் கோலத்தை தான் ஃபஸ்ட்டு விடணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிதாங்கி தான் ஃபஸ்ட் விடணும். ஓகே இப்போ நம்ம ஸ்கில் கரெக்டாக போய்ட்டுருக்கு. கில் ஸ்குவாட் ஓகே, ஈகிள் ஆட்ரி பக்கமாக வச்சு பவுலர் வெளியே போகிறது மாதிரி இருக்குது. ஓகே இனிமேல் நம்ம பெக்கா உள்ளே வந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே பாய்ஸனை டிப்ளை பண்ணியாச்சு, உள்ளண்டு வர ட்ரூப்ஸ் அடி ஓகே கியூன்னு பார்த்துக்குவோம். இன்னொரு ரேஞ்ச் இருக்குது, ஸோ ரேஞ்சை கரெக்டாக போட்டுரும். ஓகே டவுன் ஹால் பக்கத்தில் ரேஞ்சை போட்டாச்சு. ஓகே ஒரு ஃப்ரீஸை யூஸ் பண்ணிடுவோம், ஏன்னா நம்ம தெரியுமே அந்த டவுன் ஹால் தான் ரொம்ப அடிக்கும். ஓகே ஃப்ரீஸையும் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே டவுனால் கிளியர் பண்ணியாச்சு. 43 ஜம்பு ஸ்பெல் இந்த பக்கமாக போட்டுருவோம், எதுக்கும் யூஸ் ஆகாது, சும்மா போட்டுருவோம். ஓகே பெக்கா மேபி யூஸ் பண்ணிக்கும் நினைக்கிறேன். ஒரு ரேஜ் ஸ்பெல் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஒரு ஃப்ரீஸ் ஸ்பெல் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே நம்மள்ட்ட ஒரு ரேஜ் ஸ்பெல் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே நம்ம கொடுத்த வேலையை முடிச்சிட்டோம். 52% டவுனால் லெவலில் இருந்துட்டு டவுனால் 12 அடிச்சுக்கோங்க. கிங்கு கூட இல்லை நம்மள்ட்ட, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே இனிமேல் நான் எதை இதுவே இந்த மாதிரி ஐலாண்ட் பேஸ் டவுனால் ஆகிச்சுன்னா நம்ம சூப்பராக ஹாக் அட்டாக் பண்ணலாம். இது டவுனால் 12 தான், நான் ஒரு சேஃப்டிக்கு தான் இந்த ஒரு அட்டாக் பண்ணேன். ஓகே நம்மகிட்ட கிங் இல்லாதப்பறம் நல்லா அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ இனிமேல் ரொம்ப நைஸ் அட்டாக் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 300 சப்ஸ்கிரைபர் வரணும், 6 சப்ஸ்கிரைபர் வரத்துக்கு. ஓகே இந்த ஆர்மி தான் நான் யூஸ் பண்ணது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம், ஏன்னா கிளான் வாரில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மேலே உள்ள பேஸ் தான் அடிக்கிறது மாதிரி வருது. ஓகே இந்த இதுதான் எங்களோட வார்லி பார்த்திங்கன்னா, அங்கே அட்டாக் இதான் இதான் நான் லார்ஜ் ராட்ஸ். ஸோ அந்த பேஸ் தான் என்னோடது. ஓகே என்ன அடித்து 2 ஷார் எடுத்துருக்கேன் பேஸ். நான் மேலே அடித்தது காரணம்னா, நான் இப்போ மேலே அட்டன் பண்ணேன்னா மேலே உள்ளவங்களுக்கு கீழே உள்ளதை அடித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது 3 ஸ்டார் கன்ஃபார்மாக எடுத்துருவாங்க. நான் இந்த 8th பேஸை அடிச்சிருப்பேன், இருந்தாலும் மேலே உள்ளவங்க வந்து அவங்களோட ஈக்குவல் பேஸ் அடிக்கும்போது ரொம்ப சொதப்பிடுறாங்க போன வரலாம். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ கைஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அண்ட் தென் சைனிங் ஆஃப், பை.